ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குறது டாக்ஸ் பாஷோக் சேனல். நேற்று நைட்டு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்னையில இருந்து 21 நாளைக்கு, அதாவது 3 வாரத்துக்கு, இந்தியா ஃபுல்லா லாக்டவுனா இருக்கணும்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த லாக்டவுன் பத்தி, இப்ப ரீசெண்டா ரொம்ப பீதியா கிளப்பின்னு இருக்கிற ஆண்டா வைரஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாக்டவுன் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நைட்டு 8 மணிக்கு இன்னையிலேருந்து 21 நாளைக்கு, அதாவது 3 வாரத்துக்கு, ஏப்ரல் 14 வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதுதான் நம்ம கொரோனாக்கு எதிரான எடுக்கிற மிகப்பெரிய நடவடிக்கைன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. நம்ம வீட்டிலேருந்து வெளில வர்றதுக்கு மொத்த தடை இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும், ஏன் ஒவ்வொரு கிராமமும் பூட்டப்பட்டிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம இந்தியாவில் கொரோனா வைரஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும், இப்போ நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கல, இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவில் கொரோனா வைரஸால 520 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா நம்மளுக்கு என்ன பயம்னா, ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆன அமெரிக்காவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப டெவலப்டான கண்ட்ரீஸ். இந்த கண்ட்ரீஸ்ல கொரோனா வைரஸ் வந்ததால அவங்க எவ்வளவு பாதிப்பு இருந்தது. இதே நம்ம இந்தியாவில வந்தா நம்மளால கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது. அதனாலதான் நம்மளுக்கு 21 நாளைக்கு லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த லாக்டவுனை தர வேற வழி இல்ல. நம்ம இந்த 21 நாளை ஒழுங்கா கடைபிடிக்கலனா நம்ம நாடும் நம்ம குடும்பமும் 21 வருஷம் பின்னாடி போன்னு அவர் சொல்றாரு. ஆனா சில போலீஸ்காரங்க ரோட்ல இருக்கிற கடையெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா மூடுறாங்க. ரோட்ல இருக்கிற கடையை மூட அவங்களுக்கு அதிகாரம் இல்லைனாலும் சில பேர் அதை பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆண்டா வைரஸ் பத்தி பார்ப்போம். இந்த வைரஸ் உணவெல்லாம் கொறிச்சு சாப்பிட்ற எலி அணில் இனங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். ஆனா இந்த வைரஸ் வந்து ஒரு எலிக்கோ அணிலுக்கோ டிசீஸை உருவாக்காது. எலியோடையோ அணிலோடையோ யூரினா இருக்கட்டும், மலமா இருக்கட்டும், எச்சா இருக்கட்டும், இதனால ஒரு மனுஷன் வந்து இன்ஃபெக்ட் ஆனா அவனுக்கு இந்த நோய் ரொம்ப ஈஸியா வரும். இந்த வைரஸும் சாதாரண வைரஸ் மாதிரி கிடையாது. இதுவும் கொரோனா வைரஸ் மாதிரி தான். ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு காய்ச்சல் இருமல்லாம் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் சுவாச பிரச்சனையே உண்டாக்கும். இந்த வைரஸ்க்கும் நம்மளுக்கு போதுமான தடுப்பூசிகள் இல்லை. இந்த வைரஸ் கிட்ட இருந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த வைரஸ் ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்கிட்ட பரவாது. ஆனா இதுவும் நம்மளுக்கு ஒரு பாடம் தான், எப்படி நம்ம எலி கிட்ட சேஃபா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வைரஸ் கிட்ட எந்த அளவுக்கு நம்ம சேஃபா இருக்கணும்னு இதுவும் ஒரு நம்மளுக்கு ஒரு பாடம் தான். சில பேர் இதை World War III-க்கான தொடக்கம்னு சொல்றாங்க. சைனா வந்து கொரோனா வைரஸை அமெரிக்காவுக்கு பரப்பினதால அமெரிக்கா அதுக்கு பதிலடியா ஆண்டா வைரஸை சைனாக்கு பரப்பினதா சில பேர் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இது எந்த அளவுக்கு வதந்தினும் நம்மளுக்கு தெரியல. இப்படியோ கொரோனா வைரஸோ ஆண்டா வைரஸோ இந்த வைரஸை சமாளிக்கக்கூடிய திறமை ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வைரஸ்லாம் குறிப்பா வயசானவங்களை தான் தாக்குமே தவிர யங்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பாதிக்கல. இந்தியாவில் யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை தான் அதிக அளவில் இருக்கு. அதனால இந்தியாவுக்கும் ரொம்ப பெருசா பாதிப்பு வராதுன்னு நான் நம்புறேன். ஆனா நம்ம விளையாட்டா சேஃபா இல்லாம இன்னும் இதே கண்டிஷன்ல இருந்தா 520 இருக்கிற நம்ம எண்ணிக்கை 3 மாசத்துக்கு அப்புறம் 10 லட்சம் பேர் வர அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்தியாவில 1000 பேருக்கு 0.5 அளவு தான் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இருக்கு. அதனால நம்மளால எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம தான் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருக்கணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சேஃபா இருங்க, அவங்களையும் சேஃபா இருக்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.